மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் நல்லா கேளுங்க. இது வந்து கொரோனா பிறகு வரக்கூடிய ஒரு மாற்றம், வணிக மாற்றம். இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன இது வணிக மாற்றம் அப்படின்னா, ஒரு நாளாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய வியாபாரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க போகிறது. இதுக்கு ஒரு ட்ரைலர் தான் இது, இன்னும் மெயின் ஃபீச்சர் இனிமேல் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு நன்றி. இப்போ நான் சொல்ல போகிறது என்ன, அந்த ட்ரெய்லர் என்ன மெயின் ஃபீச்சர் அப்படிங்கிறதுனா, இப்போ சொல்ல போகுது முதல்ல ட்ரெய்லர். இப்போ என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் வாங்கிட்டு இருந்தது ஒவ்வொரு கடையாக போவீங்க, மளிகை கடையில் போவீங்க, மளிகை பொருள் வாங்குவீங்க, அதுக்கடுத்து டீ கடை போவீங்க, டீ சாப்பிடுவீங்க, ஹோட்டலில் போவீங்க, சாப்பாடு சாப்பிடுவீங்க. அப்படியே ஒவ்வொரு கடையாக நீங்கள் ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் மாற்றம், இந்த மாற்றம் எப்படி வருப்பதுன்னா, உங்களுக்கு எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும், அல்லது உங்கள் ஆஃபீஸ் தேடி வரும். உங்கள் ஆஃபீஸே பெரும்பாலும் 90% வீட்டாக தான் இருக்கும். எல்லாமே உங்களுடைய வீட்லேயே எல்லாமே கிடைக்கும். இதுக்கு தான் இந்த ஆன்லைன் ஷாப்பிங். ஏற்கனவே இது வந்து நீங்கள் எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கிறது, அந்த புதுசாக நான் சொல்ல போகிறது தான். ஆன்லைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், சாப்பாடு ஸ்விக்கியில் ஜொமேட்டோ வீட்டில் சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிட்ருந்தோம், ஒரு எல்லாரும் தெரியும். அடுத்து ஆன்லைனில் காரை வர வச்சு நம்ம போயிட்டுருந்தோம், அதுவும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பழம் காரியாக வாங்கிறதுக்கு ஒரு சில கடைகள் சிட்டியில் பொறுத்தவரைக்கும் நம்ம செஞ்சிட்ருந்தோம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ மளிகையும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதால நமக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போமா. இப்போ இந்த ஆன்லைன் லாபம் அப்படின்னா, பெரிய பெரிய முதலைகள், அதாவது ரிலையன்ஸ், மோர், இது மாதிரி மிகப்பெரிய கம்பெனி கடைகள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்கக்கிட்ட பொருள் அவங்க ஒரு ஆடு வச்சுருப்பாங்க. நம்ம அந்த பொருளுக்கு நம்ம சொன்னோம்னா உங்கள் வீடு தேடி வரும். ஃப்ளிப்கார்ட் மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிஸ், அமேசான் மாதிரி மிகப்பெரிய கம்பெனிஸ், இவங்களோட போட்டி போட முடியாமல் நம்ம சாதாரணமாக இருக்கிற பொட்டிக்கடை உட்பட எல்லாம் க்ளோசிங் ஆக போகுது. எல்லாருமே ஆன்லைனாக வீட்டை விட்டுட்டு நான் வெளியில் வந்து ஒரு டீ வாங்கி சாப்பிட்றத, என் வீட்லேயே வந்து அந்த டீ கொடுக்குறான போது நான் எதை விரும்பி சாப்பிடுவேன், என் வீட்டுக்கே வந்து டீ கொடுக்குறத விரும்பி சாப்பிடுவேன். நான் போய் கடைக்கு போய் சாப்பிட்றத நான் விரும்புவதில்லை, நான் மட்டும் இல்லை எல்லோருமே விரும்புவதில்லை. அதாட்டம் நாம் எல்லாமே வீடு தேடி வரும்போது வேலை உட்பட எல்லாமே நமக்கு வீடு தேடி வரும்போது நம்ம வெளியில் போக வேண்டிய அவசியங்கள் 90% குறைஞ்சிடும். அது பற்றி சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, இதில் என்ன வருத்தத்தில் என்ன புதுமை என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து சாதாரணமாக பணம் கொடுத்து பொருள்களை வாங்க அல்லது பொருள்களை கொடுக்கணும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைனில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், இப்போ ஃபோன்பே அது ஜிபே இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால அதே மாதிரி அதே ஆப்பில் பயன்படுத்திக்கிற நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பணம் போகணும். அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு சென்ட் பண்ணுறோம். என் நம்பர்லேருந்து உங்கள் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அவ்வளோவே இது என்ன இருக்குது, ஏன்னா எதுக்காக அப்படின்னா, இனிமேல் பணம் என்பது ஒன்று தனியாக இருக்க போவதில்லை. அதாவது கேஷ் கையில் பணத்தை போய் பார்த்துட்டு இது 100 ரூபா, இது 200 ரூபா, இது 500 ரூபான்னு சொல்லிட்டு அந்த இருக்க போவது இல்லை. புரியல, இப்படி எல்லாமே அழிக்கப்படும் போது அப்போ எல்லாமே கண்ட்ரோல் பேங்க் போயிடுது. உங்களுடைய பணம் அனைத்தும்
பேங்குக்கு சொந்தம், பேங்க்கு சொந்தம் தனியாருக்கு சொந்தம். அந்த தனியாரர்கள்லாம் தனி முதலீடுகளும் பணக்கார முதலீடுகளும் சொந்தம். அந்த தனி பணக்கார முதலீடு தான் வேறு யாரும் இல்லை இரவு நாட்டி. அந்த இரவு நாட்டை பற்றி ரெண்டு மூணு சீரியல் போட்டிருக்கேன், முடிஞ்சால் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி பார்த்திங்கன்னா நல்லாவே புரியும். இப்போ இந்த பண முதலீடு என்ன செய்யப்படுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உழைப்பை சுரண்டிட்டு கடைசியில் 111 போட்டு விட்டுட்டு அமைச்சு பேர் வைப்புறாங்க. அது நல்லா நடக்க போகுது. கூடுமானவரில் நம்முடைய பணம் பேங்கில் இருக்குது என்ற பெருமையாக நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் பேங்கில் இருக்க போகிறது இல்லை, இளைஞர்களுடைய கையில் இருக்க போகுது. இதையாவது நீங்கள் புரிஞ்சுட்டு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அதே சொல்ல தான் நான் இன்றைக்கி நான் சொல்லிட்டுருக்கேன். நம்ம மண்ணில் போடு இல்லைன்னா பொண்ணில் போடு அப்படிம்பாங்க. அது உன்னை வச்சு மண்ணிலே போட முடியாதுங்க. மண்ணுனா சொத்து, வீடு, நிலம், இதெல்லாம் பொன், அதாவது தங்கம், வெள்ளி, அலுமினியமாக இருந்தாலும் சரி, இல்லை பித்தளையாக இருந்தாலும் சரி, ஒரு எவர்ஸில் உள்ள சரி, இல்லை இரும்பாக இருந்தாலும் சரி, தயவு செய்து அதை வாங்கி சேவிங்ஸ் செய்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய பிற்கால சொத்து. உங்களுடைய மிகப்பெரிய சொத்துக்கள் இது. நான் சொன்ன இந்த எவர் செல்வர் பித்தளை அலுமினிய பாத்திரங்கள் கூட கிண்டலடிக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு சொத்துன்னு சொல்லிட்டு இந்த கிண்டல் பண்ணிக்கிறியா? என்னால் அவமானமாக பண்ணிக்கிறியா அப்படின்னு நினைக்காதீங்க. சத்தியமாக இல்லை, உங்களை அவமானப்படுத்துவதுக்காக இதை வார்த்தை நான் சொல்லலை. இது மட்டுமே உண்மையான சொத்து. மற்றபடி பேங்கில் போட்டு வச்சுருக்கிற அத்தனை பணமோ, ஷேரில் போட்டிருக்கிற அத்தனை பணமோ உங்களுடையது இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இரும்பு நாட்டோட தந்திரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நம்முடைய உணவு பழக்கத்தை கூட, உணவு ப்ரொடக்ஷன் அதை கூட நம்ம இப்போ என்ன செய்கிறோம், வெளிநாடுகளிலேருந்து வாங்கக்கூடிய நிலைமை மட்டும் ஒவ்வொருத்தங்க வீடுகளிலேயே நெல் பயிரிடலாம், கோதுமை பயிரிடலாம், கறியாப்பன் காய்கறி தோட்டங்கள் பயன்படுத்தலாம். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம வீடுகளிலேயே பயன்படுத்தக்கூடிய தகுதியை நாம், அந்த அறிவை நம் மூலாதாரிகள் சொன்ன அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டோம்னால் இந்த இரும்பு நாட்டிலிருந்து நம்ம தப்பிச்சு நம்ம உலகத்திலேயே வல்லரசு நாடாக வாழ முடியும். உலகத்தில் வல்லரசு நாடாக இந்தியாவதோ இல்லையோ, நம்ம நிச்சயமாக உலக பணக்காரர்கள் ஒருத்தராக நம்ம மாற முடியும். இது சத்தியமான உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அப்போ புரியும். கோவிந்தராஜந்த ஸ்ரீனிராஜன் சொன்னால் இது உண்மையாக பொய்யான்னு. அது மாதிரிலாம் இது காமெடியாக கிண்டலாக பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக தான் தோணும். புரியுதுங்களா? அதே சொல்லி இதை புரிஞ்சுட்டு இனிமேவாறு நீங்கள் மாற்றுக் கொள்களை பணத்தை தயவு செஞ்சு பேங்க்லேயோ ஷேர்லேயோ அல்லது பாண்ட்லேயோ எதுலேயோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இது பிடிச்சி ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது தயவுசெய்து எல்லோரும் கேளுங்க. அடுத்தவனையும் கேட்க வைங்க. ஏன்னா அப்போ தான் நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவனால் சுரண்டப்படுகிறோன்றது கொஞ்சமாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய தலையெழுத்து. தேங்க்யூ மெட்ரிஸ். உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அடிச்சு தேங்க்யூ. ஏன்னா 900 மேற்பட்ட நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அத்தனையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செஞ்சு என் மூஞ்ச தவிர மற்ற இதை பற்றி வேணாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வீடியோஸ். ஏன்னா அதை பற்றி நான் பேர் பையன் கமெண்ட் பண்ணிட்டாங்க அதனால்.